வெல்கம் டு த எனக்கு நம்ம ரெசிடென்ட் எவில் வெல்கம் டு த ராகன் சிட்டி மோட அறிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம கடைசி வரும் பாருங்கள். சரி வாங்க உடைய குள்ள போகலாம். ஃபஸ்ட் இந்த மூவிக்கு பெருசாக ஹைப்லாம் கிடையாது, வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் போயிடுச்சு. இந்த படத்தில் பாசிட்டிவ் பாயிண்ட் ஒன்று ரெண்டு இருக்குது, அதிசயம் தான், ஃபுல்லாக நெகட்டிவ் தான். அது என்னென்னு படத்தோட ஸ்டோரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். இந்த மூட ஸ்டோரி என்னன்னா, ராகன் சிட்டியில் இருக்க ஒரு ஆர்ஃபனேஜில் சின்ன பொண்ணான கேரியா அவனோட அண்ணனும் வளர்றாங்க. அம்பர்லா கார்பரேஷன் கிட்டத்தட்ட அந்த ஆர்ஃபனேஜோட அட்டாச் தான். அம்பர்லா கார்பரேஷனில் வேலை செய்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து அந்த ஆர்ஃபனேஜே இருப்பார். அங்கே இருக்கிற பசங்கள்லாம் அவரோட அந்த ரிசர்ச்சுக்காக யூஸ் பண்ணிப்பார். ஒவ்வொரு குழந்தை யூஸ் பண்ணிட்டு வரும்போது அடுத்து கேரின்னு வரும்போது அது அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க அந்த இடத்துல எஸ்கேப் ஆகிடுவாங்க. அந்த ராகன் சிட்டியோடும் போயிடுவாங்க. போயிட்டு வளர்ந்ததுக்கப்புறம் திருப்பி வருவாங்க. திருப்பி ஏன் வராங்க அந்த சிட்டியில், இதுக்கப்புறம் என்ன பெரிய பிரச்சனை நடக்க போகுது, அதுலேருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, அவங்களோட அண்ணனை எப்படி காப்பாற்றுறாங்க, அதான் அந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் டிசைனிங் ஒர்க்கு, அடுத்து ஸ்க்ரீன் பிளே, இது ரெண்டு தான் ப்ளஸ். பாக்கி படத்தோட சைட்லேருந்து எல்லாமே மைனஸ் தான். விஎஃப்எக்ஸும் ஒழுங்காக பண்ணலை, ரொம்பவே மொக்கையாக இருந்தது இந்த விஎஃப்எக்ஸ். ஸ்டோரியும் பெருசாக நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குற மாதிரிலாம் எது இல்லை. ஸ்டோரி விட தலையத்தேன்னு ஒரு சைடு போய்கிட்டு இருக்கு. இதில் இருக்க எல்லாருமே கேம் ஆக்கி அவுட் கேரக்டர்ஸ் தான், ஆனால் அதில் நடிச்ச ஆக்டர்ஸ்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எழுதப்பட்ட அந்த கதை எழுதப்படல, அதோ லியானுக்குலாம் கதைலாம் ஒன்றுமே கிடையாது பெருசாக. படத்தை ஒரு குறிப்பிட்ட செட்டுக்குள்ளே எடுத்து முடிச்ச மாதிரியே இருக்கு. படத்தோட டோட்டல் பட்ஜெட்டுமே 25 மில்லியன் தான், பாக்ஸ் ஆஃபீஸ் 30 மில்லியன், ரேட்டிங்லாம் படு அடி வாங்கியிருக்கு. ஃபஸ்ட்டுந்தான் அந்த ரெசிடென்ட் எவில் ஃப்ரான்சைஸ் வந்து 6 பார்ட்டும் முடிஞ்சிருச்சு. இப்போ அது வந்து கேம் அக்யூரேட்டாக இருக்காது, ஆனால் அந்த 6 படங்கள் நல்லாயிருக்கும். திருப்பி ரீபூட் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து நாங்கள் கேம் அக்யூரேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறன்ற பேரில் ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக சாதிப்பு இருக்குது. இந்த ஃப்ரான்சைஸில் அடுத்தடுத்த மூவிக்கில் அவங்க எடுக்க சான்சஸ் ரொம்ப கம்மி, ஏன்னா இந்த மூவியே ஒரு பெரிய ஃப்ளாப்பாக செஞ்சிருக்கேன். ஸ்டோரி நல்லா பண்ணியிருக்கலாம், விஎஃப்எக்ஸ் நல்லா பண்ணியிருக்கலாம், இன்னும் படத்துக்கு நல்லா பட்ஜெட் நிறைய போட்டு இன்னும் நல்லா செலவு பண்ணி இன்னும் ஒரு சூப்பரான படமாக கொடுத்துருக்கலாம். ஆனால் ரொம்பவே மொக்க பண்ணி வச்சுருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம், இந்த ஃப்ரான்ச்சைஸில் அடுத்தடுத்த படங்களை கன்ஃபார்ம் பண்ணுறாங்களா, இல்லைனா இந்த மூட இந்த ஃப்ரான்ச்சைஸை ஊற்றி முடுறாங்களா, இல்லை ரீபூட் பண்ணுறாங்களான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதோட இந்த ரிவ்யூ முடிச்சுக்கிறேன். இதோட செலக்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்த பார்க்குறேன். டட்டா பை, சி யூ.